நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்தா எப்படி செய்ததாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு மொதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேவையான பொருட்களை வந்து பாஸ்தா அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி தக்காளியும் அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சிருக்கு பாருங்க இப்படி அரைச்சிங்கன்னா நல்லது இந்த மேகி மசாலா வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் எங்களுக்கு பிடிக்கும் ஆனால் நீங்களே வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் கொதி வந்தோடனே அது போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் இது ரொம்ப வேக வைத்திங்கன்னா ஆகிரும் நம்ம அடுத்தது வந்து என்னென்னா அது இட இல கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அடுத்தது வந்து என்ன செய்யணும்னா ஒரு சட்டி எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த எண்ணெயெலாம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா மேலே வரும்போது அதான் பொரிச்சா வரும்போது இந்த வெங்காயம் கருவேப்பெல்லாம் போட்டுருங்க பொன்னிகிற மாட்டம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் செஞ்சிடலாம் அது அடுத்தது வரும்போது சொல்கிறேன் இடையில கிளறி விட்டேருங்க அப்புறம் அந்த பாஸ்தாவை மருந்து அது கிளறி விடணும் வெந்திரிச்சான்னு பாருங்க அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க இந்த பாஸ்தா வந்து ரொம்ப நேரம் வேக விட்டுறதுங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் மட்டும் போதும் நம்ம சேனலில் நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள்லாம் போட்டிருக்கு பாலைவனத்தை பற்றிலாம் போட்டிருக்கோம் அதை பாருங்கள் தக்காளி ஊற்றணும் அரைச்சி வச்சு தக்காளி ஊற்றிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதை அப்படியே கிளறி விட்டுங்க அப்போ நல்லா கரையும் நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா அடுத்து அந்த பாஸ்தாவை எடுத்து வடிகட்டிடுங்க தட்டுறத வச்சு பாஸ்தா எப்படி இருக்குது நல்லா தண்ணி எல்லாம் எடுத்துருங்க ஆ இந்த மசாலாவை போடணும் கட் பண்ணி போட்டலாம் இதெல்லாம் எங்கள் அம்மா தான் செய்கிறது ரெண்டு பேக்கெட் கூட போட்டுக்கலாம் எத்தனை பேக்கெட் வேணால் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுருங்க அப்போ தான் மசாலாவை போய் நல்லா கரையும் கரம் மசாலாவும் மிளகா பொடியும் போட்டுக்கோங்க தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க நல்லா கேலரி மட்டும் விட்டுருக்கேன் அடுத்து பாஸ்தா எடுத்து உள்ளுக்குள்ளே போட்டுடலாம் அது வரும் வந்துடுச்சு போட போட்டாங்க அது நல்லா கலறி தான் ஒரு ரெண்டு நிமிஷமாச்சும் அது காய விட்டுறணும் அப்போ தான் நல்லா வேகும் அந்த மசாலாலாம் அப்படியே ஒட்டிடும் அந்த பாஸ்தா கூட இதோ ஆயிடுச்சு பாஸ்தா நம்மக்கிட்ட புதினா இல்லை அதனால் கருவேப்பிலே வச்சுட்டோம் இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க இந்த எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கு அப்புறம் நம்ம பாளையவனத்தை பற்றி தான் சொல்லியிருப்போம் அது பாருங்கள் போய் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்